பிகாஸ் என்னென்னா நான் தான் ஃபஸ்ட்டு எஜுகேட்டட் என்னோடய ஜென்ரேஷன்லே. ஏன்னா என்னோடய அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சன்னை என்னோடய லெவல்லேருந்து நான் நல்லா டெவலப் ஆகி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவே அவர்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை நல்லா கைடப் பண்ணிட்டார். நான் ஜஸ்ட்டு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஏரியாவில் தான். ஸோ அங்கேருந்து வரும்போது ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள். இந்த பிஸ்னஸுக்கு வந்து ஜஸ்ட்டு 3 இயர்ஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கினேன். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் பிஸ்னஸில். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோடய நெய்பர்ஸ் இருக்காங்க, போய் கேட்டால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காமல் போயிடுவாங்கன்னு. பட் அந்த டைமில் தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் டேலண்ட். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம யாருன்னு தெரியாது. அவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுனா போய் வேலையை பார்க்குறியாடா இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும். பட் நியர்லி 9 மந்த்ஸ் டைம் எடுத்தது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா, என்னோடய விசிட்டிங் கார்டு டைப் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் கிடையாது. ஜஸ்ட் என்கிட்ட இருந்தது 350, பட் 550 விசிட்டிங் கார்டு டைப் பண்ணும். அந்த 200 ரூபீஸ் சேர்த்துறதுக்கு எனக்கு 10 நாள் டைம் எடுத்தது. பட் எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் எனக்கு கொடுத்துருவார். அந்த 200 ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை, சரி இந்த பண்ண எடுத்துக்கணும். பட் அது என்னோடய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடுமே நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் சம்திங் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு. பட் நான் அந்த டைமில் போய் கேட்டேன்னா என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் ஆகிடும். அந்த 200 ரூபீஸை இவனால் முடியலையே, எப்படி இவன் பிஸ்னஸ் பண்ணி மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அப்படிங்கிறதுனாலே நான் கேட்கல, இந்த விசிட்டிங் கார்டு டைப் பண்ணி வெளியில் வந்து நெல்லி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்னோடய சர்க்கிளில் எல்லாருக்கும் வந்துட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கே எனக்கு நெல்லி 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அந்த 3 மந்த்ஸுக்கு அப்புறம் 9 மந்த்ஸ் கழித்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சேன்னா அவரை டெய்லி போய் பார்ப்பேன். நெல்லி காலையில் போனால் ஆஃபீஸில் இருக்க மாட்டார், ஈவினிங் போனால் ஆஃபீஸில் இருக்க மாட்டார். அவர் ஒரு ரொம்ப பெரிய இன்ஜினியர் அவர். ஸோ அவர்கிட்ட ரிக்வஸ்ட்டாக கேட்டப்போ சரிப்பா நான் வேணா உனக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் தரேன் அப்படின்னாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கிடச்சதே என்னோடய லைஃப்பில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ். ஏன்னா எதுவுமே இல்லாதன்னா ஒரு கிளைண்ட்டை பார்த்து ப்ராஜெக்ட் எடுத்து ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டேனே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா லேபர்ஸ் நான் ரெடி பண்ணியிருந்தவங்க வரல. ஸோ அவர்கிட்ட திருப்பியும் போய் ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு 1 வீக் டைம் கொடுத்தார். நியர்லி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லேக் ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ டியூரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ். அது முடிஞ்சப்பறம் என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு ஜஸ்ட் 500 ரூபீஸ் இந்த 3 மந்த்ஸோட அமௌண்ட். சூசைட் அட்டம்ப்ட் ஒருத்தருவேன், என்னடா லைஃப் இதெல்லாம் இருக்கவே வேணாம். ஏன்னா சொசைட்டியும் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு, ரிலேட்டிவ் ஈவன் என்னோடய அம்மா கூட என்கிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ரீசன் என்னென்னா நான் இந்த பிஸ்னஸுக்கு வர்றதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா பிபிஓவில் ஒர்க் பண்ணேன். நியர்லி மை மந்த்லி சேலரிஸ் 27,000. ஸோ அந்த 27,000 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மந்த்லி வந்துட்டு என்கிட்ட 1 பவுன் இல்லைன்னா என்ன ஆகும். ஸோ என்கிட்ட இருந்த பைக்கிலேருந்து எல்லாமே விற்றுட்டேன். அந்த டைம்லேயும் ரொம்ப காஸ்ட்லி மொபைல்ஸ்லாம் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே விற்றுட்டு எனக்குன்னு ஒரு எல்லாமே எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த 500 ரூபீஸ் தான் என்னோடய ஃபஸ்ட்டு அமௌண்ட். Ladies and gentlemen, in the category of best interior designer in Salem, goes to the dream house designer. Let me call on stage Mr. Abdul Kalam Azad, who is the founder of the dream house designer. Very congratulations, Mr. Abdul. Thank you so much. Really, I'm very happy to be getting this award. Okay. Because this is my first award. Mm-hmm. Just I started my career in only 4 years before only. Mm-hmm. Actually, I never expect this award getting this short time. Okay. I think that I want to get the award, but I don't know how to get my award. Okay. Really, I thank to Mr. Deepak sir. Okay. And to my clients and my employees, to my living girl, my parents. I'm very happy to getting this award. Mm-hmm. One more thing, because before starting business, I don't know anything. Mm-hmm. Because I'm a zero. Okay.
But I think I just forward one step now. Very good. So sir, I'm very happy to very get good, this. Very good. Deepak is very nice. I got a good friend here. Oh, that's great. Really, his speech is very impressed to me. Mm-hmm. And he told, Kalam, whenever you are getting freedom, just call me, we are speak. Oh, that's that great. Much of close to Deepak me. Okay. Then I expect more here. Uh-huh. But whatever I'm expecting, too big here. Okay. Reason, very comfortable place. Mm-hmm. And everything is good. Okay. Thank you so much for Deepak conducting this wonderful opportunity. Thank you.